நவம்பர் 19 புனித ரஃபேல் கலினோஸ்கி. லித்துவேனியா நாட்டில் வில்னோ பகுதியில் வாழ்ந்த ஆண்ட்ரூ கலினோஸ்கி ஜோசப்பின் புலான்ஸ்கா பெற்றோருக்கு கிபி 1835 ஆண்டு பிறந்தார் ரஃபேல் கலினோஸ்கி. தன் தந்தை ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியில் ஆரம்ப கல்வியினை கற்ற ரஃபேல் விலங்கியல், வேதியியல் மற்றும் விவசாயத்தில் பட்டம் பெற்று ஞானத்தில் சிறந்து விளங்கினார். கிபி 1853 ஆண்டு ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த இவர் தன் திறமை மற்றும் அறிவு புலமையினால் லெப்டினென்ட்டாகவும் இராணுவ தளபதியாகவும் பதவி உயர்வு பெற்று தன் பணிகளை நேர்த்தியோடு செய்தார். கிபி 1864 ஆண்டு இராணுவத்திலிருந்து விலகி மக்களின் நலனுக்காக பணிகளைச் செய்த ரஃபேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட 10 ஆண்டுகள் உப்புச் சுரங்கத்தில் கைதியாக பணிகளைச் செய்தார். கிபி 1874 ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ரஃபேல் கலினோஸ்கி சில ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து கிபி 1877 ஆண்டு ஆஸ்திரியாவின் கிராஸ் பகுதியிலிருந்த கார்மெல் மடத்தில் சேர்ந்தார். கிபி 1882 ஆண்டு ஜனவரி 15 நாள் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற ரஃபேல் செர்னா என்ற இடத்திலிருந்த கார்மெல் மடத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். போலந்து நாட்டின் ஓடோவைஸ் நகரில் கார்மெல் துறவர மடத்தினை நிறுவிய ரஃபேல் பிரிசெமிஸ் லோவ் என்னும் இடங்களில் கார்மெல் கன்னியர்களுக்கென்று மடங்கள் எழுப்பி இறைப்பணிகளை செய்தார். கிபி 17 வாழ்ந்த துறவி மார்சோக்கா தெரசாவின் எழுத்துக்களை ஆவணப்படுத்தும் பணியினைச் செய்த அருட்தந்தை ரஃபேல் கலினோஸ்கி காச நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி 1907 ஆண்டு நவம்பர் 15 நாள் விண்ணகம் சென்றார். மக்களின் நலனுக்காக சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை ரஃபேல் கலினோஸ்கியினை திருத்தந்தை 2 ஜான் பால் 1991 ஆண்டு நவம்பர் 17 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ரஃபேல் கலினோஸ்கியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் காச நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாக ஜெபிப்போம்.